ஹாய் வணக்கம், நான் உங்கள் மக்கள் பசுமை கம்பாலாஜி. இன்றைக்கி என்ன பார்க்கலாம், ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளுக்கு ஆக்சுவலாக செப்டம்பர் 15 இன்றைக்கி என்ன விசேஷமான நாள் பார்த்தீங்கன்னா, அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள். இன்றைக்கி நான் உங்களுக்கு நேற்று பார்த்த அந்த பேலன்ஸ் ராசிக்கான மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நேற்றுக்கு சிம்ம ராசி வரைக்கும் நம்ம மரத்தை என்னென்ன மரம் வளர்க்கலாம் அப்படின்ற விஷயத்தை பார்த்துருக்கோம். சிம்ம ராசிக்கு அடுத்தது என்ன ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி இருக்குது. கன்னி ராசிக்காரங்க என்ன மரம் வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமரம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துலா ராசிக்கு மகிழமரம், மகிழமரத்தை பற்றி நம்ம ஒரு ஸ்டோரியில் பார்த்துருக்கோம். அந்த ஸ்டோரியில் மகிழமரம் வந்து வளர்ந்ததுக்கான ஒரு நன்றியை வந்து கடவுளுக்கு சொல்லியிருக்கோம். ஏன்னா மகிழமரம் வந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூட மரமாக நம்ம அதை நினச்சிப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி என்ன மரம் வளர்க்கலான்னா, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு இல்லையா, கருங்காலி மாலை, கருங்காலி மரம், இந்த மாதிரி வச்சு நம்ம பணக்காரன் ஆகிடலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் நம்ம எண்ணங்கள் தான் நம்மளை வளர்க்கக்கூடியது. கருங்காலி மரம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கருங்காலி மரத்தோட யூசஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. என்னென்னா, நம்ம வீட்டில் குத்தக்கூடிய உலக்கை, இந்த பசங்க விளையாடக்கூடிய அந்த மரப்பாச்சி பொம்மைகள், இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தது தான் அந்த கருங்காலி மரம். ஏன்னா அதுலேயும் ஒரு சில நன்மைகள் இருக்குதுன்றதுனால அந்த மரம் வந்து இந்த விருச்சிக ராசிக்கு பண்ணுறாங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா அரச மரம், அங்கே தாங்க ஹைலைட்டே இருக்குது. அரச மரம் வந்து 24 மணி நேரமும் நம்மளுக்கு ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய மரம் பார்த்திங்கன்னா அரச மரம். தனுசு ராசிக்காரங்க உண்மையிலே கொடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அவங்க வளர்க்கக்கூடிய மரம் வந்து அரச மரம்ன்றதுனால அவங்க வந்து நன்மைகள் நிறையா செய்கிறாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். தனுசு ராசிக்கு அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி இருக்காங்க. மகர ராசிக்காரங்க ஈட்டி மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஈட்டி ஏறுதலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு விதமான மரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது கும்பராசி இருக்குது. கும்பராசி என்ன பண்ணுறாங்கன்னா வன்னி மரம், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் வன்னி மரம், அது கூட வச்சுட்டு அவங்க வளர்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு மரம் லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னென்னு பார்த்திங்கன்னா மீனம் ராசி. மீனம் ராசி என்ன மரம் வளர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா புன்னை மரம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ மரம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த மரம் எல்லாமே நம்ம வந்து ஒரு இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் பண்ருட்டிய திருவதிகை கோயிலில் இந்த மரம் வந்து எல்லாமே உண்மையாலுமே இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கான என்னென்ன மரம் வளர்க்கலாம், என்னென்ன மரம், அந்த மரம் எப்படி இருக்குன்ற விஷயத்த நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் என்னுடைய இணைந்த நான் உங்கள் மக்கள் பசுமை கம்பாலாஜி. நன்றி, வணக்கம்.